டைம் வந்து அதுக்குன்னு உட்காரக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது டான்ஸ் கிளாஸு, டான்ஸ் ஆடிடணும். இப்போ ட்ரிகர் ஆகணுமோ அதுக்குன்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் பாசிட்டிவிட்டிங்க. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு குரு, ஒரு அம்மா செஞ்ச அந்த அம்மா ஏற்கனவே குழந்தையிலேருந்து காமிச்சு கொடுத்த அந்த பூஜைகள், நான் இதை இதை எப்பவுமே சொல்லுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க லைஃப்பில். அதுதான் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சினிமா வந்து ஓகே, நிறைய ஸ்டார் வந்து எவ்வளோ வந்து போயிருக்காங்க. நம்மளை வந்து நம்மளை எப்படி பார்த்துக்கணுன்றது ஒரு விஷயம். நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்றைக்கி இங்கே இந்த இடத்துலேயே வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம வார்த்தைகளும் சரி, இன்றைக்கி நிறைய எவ்வளோ பெரிய மகான்கள் இருக்கலாம் இருக்காங்க இல்லையா. அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்க்கணும். அந்த கேரக்டர் டீப்பாக, இதை வந்து டீப்பாக போகிறதுக்கு தான் அந்த ஆன்மீகத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு ஒரு காண்டாக்ட் போய் கேட்கவோ, இல்லைனா வந்து ஒருத்தங்கிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கவோ, அது எனக்கு வந்து நிறைய ஸ்டேஜ் நான் தாண்டி போக வேண்டியதாக இருக்கும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க. பட் ஆனால் அவருக்கு அப்படி இல்லையே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கலாம். பிகாஸ் மேபி டைம், நம்ம டைம் டைம் வந்து அதுக்குன்னு உட்காரக்கூடாது. நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது டான்ஸ் கிளாஸு, டான்ஸ் ஆடிடணும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நம்மளை ப்ரெசன்ஸை காமிச்சிட்டே இருக்கணும். ஓகே, அது எப்போ ட்ரிகர் ஆகணுமோ அதுக்குன்னு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் பாசிட்டிவிட்டிங்க. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு குரு, ஒரு அம்மா செஞ்ச அந்த அம்மா ஏற்கனவே குழந்தையிலேருந்து காமிச்சு கொடுத்த அந்த பூஜைகள், நான் இதை இதை எப்பவுமே சொல்லுவேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க லைஃப்பில், எது இருக்கோ இல்லையோ. ஏன்னா வீட்டில் நம்ம என்ன எதுன்னு பார்த்துட்டு அந்த பூஜைகளும் சரி, ஒரு குரு, அது கரெக்டான இது. நம்ம வந்து அப்பப்போ அங்கே போய் ஏன்னோ அதை பெட்ரோல் அப்பப்போ காலியானா ஃபில் பண்ணிக்கிற மாதிரி அது பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து சத்சங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக. அது வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த சினிமா வந்து ஓகே, நிறைய ஸ்டார் வந்து எவ்வளோ வந்து போயிருக்காங்க. ஸோ மெயினாக நம்மளை வந்து இந்த எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதில் என்ன இருக்கணும்னா, நம்மளை வந்து நம்மளை எப்படி பார்த்துக்கணுன்றது ஒரு விஷயம். நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபஸ்ட்டெலாம் வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. இன்றைக்கி இங்கே இந்த இடத்துலேயே வந்து மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம வார்த்தைகளும் சரி, இன்றைக்கி நிறைய எவ்வளோ பெரிய மகான்கள் இருக்கலாம் இருக்காங்க இல்லையா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த மகான்களோட அந்த வார்த்தைகள்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பாக பார்த்து அதை கவனித்து அது என்னன்றது நம்ம வந்து அதுக்குண்டவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த எனக்கு தெரிஞ்சு இது லைஃப்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் நம்மளால் என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான், இதை வந்து பண்ணணும். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அதுவாக போயிடக்கூடாது இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன முடியுமோ நம்ம சினிமா வரணும்னு ஆசைப்படுறோம், அது கேம். அது வந்து அது அந்த அதை க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரெண்டு இது க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இது நல்லா நீங்கள் நல்லா ஹைட்ஸ் வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா எதுவுமே இன்றைக்கி கூட முடிய போகிறது இல்லை. இருக்கிறப்ப லைக் நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த விஷயங்கள்லாம் ஒரு சிலது இருந்துச்சுன்னா ஐம் ரெடி டு டூ இட்னா, அது என்ன மாதிரியான விஷயம்? இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. அந்த டேரக்டர் அந்த அவங்க வந்து இந்த கேரக்டர் பண்ணால் நீங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே, அதுக்கு உண்டான விஷயங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும். அது அதுதான் நான் ஆன்மீகம்னு சொல்லுவேன். ஓகே, அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பார்க்கணும். அந்த கேரக்டர் டீப்பாக இதெல்லாமே இது இதை வந்து டீப்பாக போகிறதுக்கு தான் அந்த ஆன்மீகத்தை நம்ம யூஸ் பண்ணுன்றது. ஓகே, ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆகுனா, இப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாலும் சரி, ஒருத்தர் நம்மளை அழகாக ப்ரெசென்ட் பண்ணோன்னா அது இருக்கணும் அந்த கனெக்ஷன். ஓகே, இந்த ஆன்மீகம் கேட்குறப்போ இந்த க்வெஸ்சன் கூட எனக்கு ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஒருத்தங்க வந்து ரொம்ப ஆன்மீகமானது வந்து நிறைய தோல்விகளை பார்த்துருப்பாங்க. ஒன்று நம்மளுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கான ஒரு சக்ஸஸே இருந்திருக்காது. ஸோ கடைசியாக நம்ம போயிட்டு இங்கே போய் சரண்டர் ஆனால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்றதுக்காக சில பேர் ஆன்மீகத்துக்கு போகலாம். இல்லை, இது இண்டிவிஜுவலுங்க, ஒரு ஒருத்தரோட இண்டிவிஜுவல் தான் நான் சொல்லுவேன். இப்போது அது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஆனால் 9th ஸ்டாண்டர்ட் போய் ஆகணும். இப்போ நான் சொல்கிறது 8th ஸ்டாண்டர்ட்ன்றது நம்ம லைஃப் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கிற எல்லா மக்களோடையும் ஜாலியாக இருக்கணும். அதில் வந்து எனிமி இனிமி வச்சுக்கூடாது. அது எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணணும், அது வந்து நம்ம சரண்டரோட இப்போ அந்த எக்ஸாம் வரைச்சே நம்ம வந்து இந்த எப்படி நம்ம வந்து இந்த எல்லாம் இந்த குரூப் ஸ்டடிஸ்ன்னு இல்லையா, அந்த மாதிரி படிச்சுட்டு எல்லாம் எல்லாரோடையும் ஜாலியாக படித்து பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ்ன்றது வந்து டெஸ்ட்டாக இருக்கலாம், அப்புறம் மிட்டம் வரும்.
ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நல்லா இதாகிடுச்சுன்னா நல்லா இருக்கும் நல்லா. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிடலாம்.